விஜய் நடத்துகிற முதல் அரசியல் மாநாட்டுக்கு வாழ்த்து தெரிவிச்சுக்கிட்டு இருக்க சினிமா பிரபலங்களை ஒன் பை ஒன்னாக இப்போ நம்ம பார்த்துடலாம். கத்தி அண்ட் பைரவா படங்களில் காமெடி ரோலில் ப்ளே பண்ண சதீஷ் விஷ் பண்ணியிருக்கிறாரு. நாடோடிகள் அண்ட் அயோத்தி படங்களில் ஹீரோவாக நடித்த சசிகுமார் விஷ் பண்ணியிருக்கிறாரு. ஜெயிலர் படத்தில் ரஜினிக்கு மகன் ரோலில் ப்ளே பண்ண வசந்த் ரவி விஷ் பண்ணியிருக்கிறாரு. பிகில் அண்ட் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படங்களில் ப்ரொடியூஸ் பண்ண அர்ச்சனா கல்பாத்தி விஷ் பண்ணியிருக்கிறாங்க. தர்மதுரை தென்மேற்கு பருவக்காற்று மாதிரியான படங்களை டைரக்ஷன் பண்ண சீனு ராமசாமி விஷ் பண்ணியிருக்கிறாரு. பிக்பாஸ் சீசன் 3 பார்ட்டிசிபேட் பண்ண சாக்ஷி அகர்வால் விஷ் பண்ணியிருக்கிறாங்க. தர்மதுரை அண்ட் பிகில் மாதிரியான படங்களை நடித்த சவுந்தரராஜா விஷ் பண்ணியிருக்கிறாரு. கெத்து அண்ட் லால் சலாம் படங்களை நடித்த விக்ராந்த் விஷ் பண்ணியிருக்கிறாரு. வாரிசு படத்துடைய மியூசிக் டைரக்டர் தமன் விஷ் பண்ணியிருக்கிறாரு. ஹோமே கடவுளை படத்தோட டைரக்டர் அஸ்வத் மாரிமுத்து விஷ் பண்ணியிருக்கிறாரு. எல்கேஜி அண்ட் மூக்குத்தி அம்மன் படங்களில் ஹீரோவாக நடித்த ஆர்ஜே பாலாஜி விஷ் பண்ணியிருக்கிறாரு. கலவாணி அண்ட் வாகை சுடுவா மாதிரியான படங்களில் ஹீரோவாக நடித்த விமல் விஷ் பண்ணியிருக்கிறாரு. மாநாடு பட தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி விஷ் பண்ணியிருக்கிறாரு. விக்ரமன் மாஸ்டர் படங்களில் நடித்த அர்ஜுன் தாஸ் விஷ் பண்ணியிருக்கிறாரு. தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தோட டைரக்டர் வெங்கட் பிரபு விஷ் பண்ணியிருக்கிறாரு. மகாராஜா படத்துடைய ஹீரோ நம்ம விஜய் சேதுபதி விஷ் பண்ணியிருக்கிறாரு. பேட்டா அண்ட் ஜிகிர்தண்டா XXX மாதிரியான படங்களை டைரக்ஷன் பண்ண கார்த்திக் சுப்ராஜ் விஷ் பண்ணியிருக்கிறாரு. ஜெயிலர் அண்ட் பீஸ்ட் படங்களை டைரக்ஷன் பண்ண நெல்சன் விஷ் பண்ணியிருக்கிறாரு. வருத்தப்படாத வாலிபர் சங்கம் அண்ட் டாக்டர் மாதிரியான படங்களில் ஹீரோவாக நடித்த சிவகார்த்திகேயன் விஷ் பண்ணியிருக்கிறாரு. கோமாளி அண்ட் பேரண்மை மாதிரியான படங்களில் ஹீரோவாக நடித்த ஜெயம் ரவி விஷ் பண்ணியிருக்கிறாரு. நிபுணன் துப்பறிவாளன் மாதிரியான படங்களில் நடித்த பிரசன்னா விஷ் பண்ணியிருக்கிறாரு. விடுதலை அண்ட் கருடன் படங்களில் ஹீரோவாக நடித்த சூரி விஷ் பண்ணியிருக்கிறாரு. நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை.